அவங்க தலையில மிகப்பெரிய காயம் உண்டாயிருக்கு. இப்போதைக்கு அவங்க உடம்புல எந்த விதமான அசைவுகளும் இருக்காது. எங்க வீட்டு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நாங்களே வருத்தத்துல இருக்கோம். நீங்க என்னடா எங்க வீட்டுல இருக்கவங்களே சந்தேகப்பட்டு இருக்கீங்க? பொன்னாச்சிம்மா கலை உடம்புல அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறா. அவ கண் முழிச்சு பாப்பாளா, பொழைச்சுக்குவாளான்னு எதுவுமே தெரியல. எனக்கு எல்லாமே கலைதான். அவ மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நானும் இருந்த பிரயோஜனம் இல்ல. நானும் போயிடுவேன். நீ தயவு செஞ்சு அவளை காப்பாத்து பொன்னாச்சிம்மா. என் அம்மா பாட்டி ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் கலைதான் எல்லாமாவும் இருந்தா. இப்ப அவ இல்லன்னு ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் மேல எல்லா விஷயத்திலயும் அன்பா அக்கறையா இருந்தது கலைதான். என்ன நல்லா பாத்துக்கிட்ட கலைய இப்ப நான் பாத்துக்கிற பாக்கியத்தை நீ கொடுத்துரு. ஆனா நீ எப்படியாவது அவளை கண் முழிக்க வச்சிட்டனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. கலைக்கு ஒரு குழந்தை பொறுக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தப்போ இப்ப கலைய ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டா. நடக்கிறது எதையுமே உணரக்கூடிய நிலைமையில அவ இல்ல. அவ சீக்கிரமே கண் முழிச்சு வரணும். அவ கண் முழிச்சு வர நாள் தான் என் வாழ்க்கையிலே இனி சந்தோஷம். தயவு செஞ்சு அவ உயிரோட வரணும் ஆத்தா. பொன்னாச்சி ஆத்தா, என் பொன்னாச்சி அம்மா, எப்படியாவது அவ மீண்டு வரணும் ஆத்தா. அதுக்கு நீதான் உதவி செய்யணும். அவ எல்லாத்தையும் விட இந்த உலகத்துல நான் தான் பெருசு நினைச்சா. எனக்கும் அவ அப்படிதான். மத்த எல்லாத்தையும் விட கலைதான் பெருசு. எப்படியாவது கலைய காப்பாத்து, எனக்கு அது போதும். வேற எதுவுமே வேண்டாம். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற தயவு செஞ்சு எனக்கு என் கலை முழுசா வேணும் பொண்ணாச்சி அத்தா. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. இந்த ஆத்தாவோட புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குமா. ஒருத்தன் கல்லு மாதிரி இருக்க, ஆனா நீ எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு அவளுக்கு நல்லது பண்றேன்னு இப்போ உனக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே. நீ உயிரோடு இருந்தா காட்டி கொடுத்துருவன் தாண்டி உன்னையே கொல்ல பார்த்தேன். இப்ப நினைவு திரும்பினா கூட நீ அதே தான் செய்த, திருந்த மாட்டிய. அதனால நினைவு திரும்பத்துக்கு முன்னாடியே நீ செத்து போனாதான் எங்க எல்லாருக்குமே நல்லது. உனக்கும் சொத்து சுகம் கிடைக்கும்னு எவ்வளவோ எடுத்து சொன்ன, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்ட.
அப்படி கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்துற இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது. ஏற்கனவே அவனுங்க கிட்ட உன்னை வலிக்காம தான் கொல்ல சொன்னேன். ஆனா இப்போ உன்னை கொன்னா கூட வலிக்காது, ஏன்னா உனக்கு மூளையே வேலை செய்யாது. வலிக்காம செத்துருவ. ரொம்ப பேர் ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? வலிக்காம செத்துணுங்கிறது தான். உனக்கு அந்த கொடுப்பனை இருக்கு, அதுவும் தாலி கட்டின புருஷன் கையாலேயே செத்து போறதுங்கிறது மிக பெரிய கொடுப்பன. செத்து தொலை. இந்த நிமிஷமே நீ செத்துட்டினா என்ன சுத்தி இருக்கிற எல்லாம் பிரச்சனையும் முடிச்சிருக்கும். அவங்க பக்கத்துல எப்பவும் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், அத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நீ கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கமா, வேற எங்கேயும் விட்டுட்டு போயிடாரம்மா. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். கோயிலுக்கு போய் கலைக்காக வேண்டிக்கிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வர. இனிமே கலை கூடவே நான் இருக்கிறேன் டாக்டர். நீ பண்ண அங்க பிரதட்சணம் தான் அவ உயிரை காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? அது ஒண்ணு இல்லம்மா, அவ உயிருக்கு இனிமே ஆபத்து இல்லைன்னு சொன்ன. நீ போய் பாருமா. பாட்டியும் இறந்தப்போ உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன்னு சொன்னிய கலை. இப்ப ஏன் கலை இப்படி வந்து படுத்திருக்க? நீ இல்லனா எனக்கு வேற யாரு கலை இருக்கா? எப்படியாவது நீ எந்திரிச்சு வரணும் கலை, இல்லனா நான் செத்துருவேன் கலை. எந்திரிச்சு வா கலை. மறுபடியும் எப்ப நீ என்கிட்ட பேசுவ? எப்ப நீ என்ன கிண்டல் பண்ணி கேலி பேசுவ? வேணிலா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க? சொல்லு கலை. இப்ப நீ மட்டும் என் கலை இப்படி பண்ண, நீ எந்திரிச்சு வந்தாதான் மாமாக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்க்க முடியும் கலை. எந்திரிச்சு வா கலை. ஆ
நீ பேஷண்ட ரொம்ப கவனமா பாத்துக்கணும். எப்பவுமே ரூம கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு வேலையும் ரூம கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். சப்போஸ் ஈ எறும்பு கொசு கடிச்சா கூட அதை அவங்களால உணர முடியாது. அதனாலதான் இத சொல்றேன். அவங்கள முடிஞ்ச அளவு உட்கார வச்சு ஆக்டிவா வச்சுக்கணும். அப்புறம் அவங்கள எப்போதுமே படுத்த படுக்கையாவே வச்சிருக்க கூடாது. அப்படி படுக்க வச்சா பெட்ஸோர் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகு புண்ணாகி ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு தினமும் முதுகுக்கு பவுடர் போட்டு விடணும். அடிக்கடி பேச்சு குடுக்கணும். இவங்களை எப்பவுமே சந்தோஷமான மனநிலையில வச்சுக்கோங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி நோய் குணமாகும். இந்தம்மா, இதுல எல்லா ரிப்போர்ட்ஸும் இருக்கு, பாத்துக்கோங்க. வரேன் சார். பாக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல. திரும்ப திரும்ப யாருக்காவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த குடும்பத்திலேயே வயசுல பெரியவளா நான் இருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்து வந்து மத்தவங்க எல்லாரும் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல. நான் இருந்து இனிமே என்ன செய்ய போறேன்? என்ன சித்தி, நீ இப்படி பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, எனக்கே கலையை இப்படி பார்க்கும் போது எனக்கு ஏண்டா கண்ணு வந்துச்சுங்கிற மாதிரி இருக்கு. கலை படுற வேதனைய என்னால கண் கொண்டு பார்க்க முடியல மாமா. ஸ்வேதா, நீ ஏன் இப்படி சித்தி மாதிரியே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நல்லபடியா மாறும். நாம தான் நம்பிக்கையா இருக்கணும். கண்டிப்பா கலை குணமாயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெண்ணில நல்லா பாத்துக்கிறா. அவ கண்டிப்பா நல்லா பாத்துப்பா.
மருது, அன்னைக்கு கலை கோவில என்கிட்ட பேசும்போது கூட அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லி ஆனா ஏதோ ஒரு படபடப்பாவே இருந்தா, வேற ஏதோ சொல்ல வந்தது சொல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா. இல்லண்ணா, வெண்ணிலாவை பத்தி பேசதான் கூப்பிட்டேன்னு சொன்னாலு, வேற எதுவும் சொல்லல. அது மட்டும் இல்லண்ணா, எங்க ரெண்டு பேர் பேரையும் அர்ச்சனையும் பண்ணோம். அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா அதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தான் தெரியல. இல்ல 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 இல்ல, அவ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுறதுக்காக என்ன கோயிலுக்கு வர சொன்னா, அவ சொன்னத மாத்தி வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தா. அதான் ஏன் எனக்கு, ஒருவேளை நீ அங்க இருந்தனாலதான் மாத்தி சொன்னாலும் தெரியலையே. இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தா கோவில் என்கிட்ட அன்னைக்கு சொல்ல முடியாத விஷயத்தான் நேர்ல என்கிட்ட சொல்லுறதுக்காக அவ என்ன பார்க்க வந்திருக்கா. அப்பதான் அவளுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆமா, அப்படி என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. பேசிட்டு போறத வச்சு பாக்கும்போது அவனுக்கு மனசுல சின்னதா ஒரு உறுத்தல் இருக்கும் போல தோணுது. கலைக்கு திடீர்னு அண்ணன் கொஞ்சம் மத்தபடி எந்த சந்தேகமும் இருக்காது. அதுக்காக இல்ல மருது, நீங்க மாமா சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா, அவர் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. கலை ஏதோ சொல்ல வந்து நீங்க வந்ததும் தான் மாத்தி பேசிட்டான்னு சொன்னார். அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கலை, நான் பேசுறது உனக்கு புரியுதா? கலை, எந்திரிச்சு வா. கலை, ஒவ்வொரு தடவையும் வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டு மந்திரம் போட்ட மாதிரி என்ன சுத்தி வர வச்சே. கலை, எந்திரிச்சு வா. கலை, என் அம்மாவை விட கலை கலைன்னு அதிக தடவை கூப்பிட்டிருப்பேன். கலை, எப்பவும் என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ எத்தனை தடவை போராடி இருக்க. என்னோட அம்மா பாட்டி மாதிரியே நீயும் என் மேல எவ்வளவு பிரியமா இருந்திருக்க. இப்ப கூட என்ன என்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்க போகும் போதுதான் உனக்கு எப்படி ஒரு நிலைமை உருவாயிருக்கும்னு நினைக்கிற. ஆனா ஒண்ணே கலை, நீ மறுபடியும் குணமாகி நல்லா திரும்பி வர வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. கலை, ஏற்கனவே உன் வயித்துல உண்டான குழந்தைய நீ இழந்துட்ட. இப்போ நீயே ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டியே. கலை, உன்னை என்னோட குழந்தையா நினைச்சு நான் பாத்துக்கிறேன். கலை,
நீ எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரணும் கலை. நான் அடிக்கடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன், அம்மா இல்லாத எனக்கு நீ ஒரு அம்மா மாதிரின்னு. ஆனா இப்போ நான் உன்னை அம்மா மாதிரி கவனிச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சே கலை. எனக்கு வேற யாரு கலை இருக்கா? யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்ன குணப்படுத்தாம விட மாட்டேன். நான் பேசுறது எல்லாம் நீ கேக்குறியா கேக்கலையான்னு கூட தெரியல. ஆனா நான் மட்டும் டாக்டர் சொன்ன மாதிரி உன் கூட பேசிட்டேதான் இருப்பேன், தொடர்ந்து பேசுவேன். அதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு விதத்துல உன்னால பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் கலை. இந்த உலகத்துல எனக்குன்னு ஆதரவா இருக்கிறது நீதான் கலை. உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். எனக்கு வேணும் கலை, நீ எனக்கு வேணும். நீ இல்லனா நான் இல்ல, அடுத்த நிமிஷம் நானும் செத்துருவேன். உன்ன ரத்த வெள்ளத்துல பார்த்த அந்த நொடியிலே நான் பாதி செத்துட்டேன் கலை. இப்ப நீ இந்த மாதிரி படுத்திருக்கிய, உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் என் மனச நான் தெம்பா வச்சிருக்கேன். சொல்ல போனா எனக்கு இப்ப எந்த ஆசையுமே இல்ல. நீ நல்லபடியா குணமாகி வரணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். நான் 24 மணி நேரமும் அந்த சாமி கிட்ட அது மட்டும்தான் வேண்டிட்டு இருக்கேன். நீ மீண்டும் வந்துடணும் கலை. வந்துருவியா கலை? வந்து